புதுச்சேரியிலிருந்து 440 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நாளை புயலாக மாறி பிற்பகலில் தெற்கு ஆந்திரா, வடக்கு தமிழக கடற்கரை பகுதியை நெருங்கும். சென்னையில் 3 மற்றும் 4 தேதிகளில் மிக கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். டிசம்பர் 3 திருவள்ளூர் தொடங்கி கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கும். டிசம்பர் 4 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கும். வரும் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. உள் மாவட்டங்கள் சிலவற்றில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிப்பு. நான்காம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்ற தேசிய பேரிடர் மீட்புப் படை ரப்பர் படகு உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலை. கடலோர மாவட்டங்களில் தயார் நிலையில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர். புயல் மற்றும் மழை மீட்பு நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் 4000 நிவாரண முகாம்கள் தயாராக உள்ளன. வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரத்துறையில் 3 லட்சம் மின்கம்பங்கள் மற்றும் 15,600 களப்பணியாளர்கள் தயார் நிலை. தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஒரு நாள் மழைக்கே சென்னை மாநகரம் மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நடப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒரு நாள் மழைக்கே சென்னை மாநகரம் தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். மழை பற்றி பேச அதிமுகவினருக்கு அருகதை இல்லை. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காட்டம். அதிமுகவினருக்கும் மழை பற்றி பேசுவதற்கான தகுதி அருகதை கொஞ்சமும் கூட இல்லை. சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழை. மழை காரணமாக மாநகரம் முழுவதும் குளிர்ந்த சூழல். சென்னை புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் பெரும்பாக்கம் மாதவரம் சாலையில் தேக்கம். வாகனங்கள் தத்தளித்து செல்வதால் போக்குவரத்து பாதிப்பு. நாளை புயல் உருவாக உள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் கடற்கரையில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தம். ஃபைபர் படகுகளை கரையோரமாக நிறுத்திய மீனவர்கள். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் மீனவர்கள். புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து படகுகளை பாதுகாக்க ஏற்பாடு. திருவாரூரில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்த அமைச்சர் TRB ராஜா. அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. அம்மா உணவகங்கள் மூடும் சூழல் உள்ள நிலையில் கார் பந்தயத்திற்கு அரசு நிதி ஒதுக்குவதா? F4 கார் பந்தயத்திற்கு அரசு 42 கோடி ரூபாய் ஒதுக்குவது கண்டிக்கத்தக்கதென்றும் EPS காட்டம்.
இதனால் தரமான உணவு அம்மா உணவகத்தின் மூலமாக சென்னை மாநகரத்தில் கிடைக்காத காரணத்தினால் பல அம்மா உணவகம் மூடுகின்ற சூழல் ஏற்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் கார் பந்தி அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கியதற்கான வீடியோ உள்ளதாக எஃப்ஐஆரில் தகவல். காரில் உள்ள கேமராவில் பணம் வாங்கியது பதிவாகி உள்ளதாகவும் எஃப்ஐஆரில் பதிவு. மேலும் சில அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல். விரைவில் சம்மன் அனுப்பி விசாரிக்க திட்டம். இடைத்தரகர்கள் மூலம் மத்திய புலனாய்வு அமைப்புகள் கடந்த 3 மாதங்களாக தன்னையும் மிரட்டியதாக சபாநாயகர் அப்பாவு பகீர் குற்றச்சாட்டு. பாஜக ஆளாத மாநிலங்களில் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களை குறிவைத்து மிரட்டல் விடுப்பதாகவும் புகார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நலமாக இருக்கிறார் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக நடிகர் நாசர் மற்றும் இயக்குனர் ஆர் கே செல்வமணி தகவல். விரைவில் நலமுடன் வீடு திரும்புவார் என்றும் நம்பிக்கை. 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்னால் எப்படி இருக்காரோ அப்படிதான் இப்பவும் இருக்காரு. அதனால எங்க கேப்டன் திரும்பி வருவார், எங்களோடு உரையாடுவார், எங்களோடு தோன்றுவார் என்றுதான் எங்களுக்கு நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.